அஸ்லாமு அலைக்கும். ரமதான் டே 23 நோம்பு டைமில் எப்போதுமே பிஸி தான், அதுவும் லாஸ்ட் 10 நோம்புக்கு இன்னும் அடிஷ்னல் பிஸிங்க. இன்றைக்கி மார்னிங் 10 மணிலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏண்டா மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன், அதுவும் 30+ பார்சல் பண்ணணும், குவான்டிட்டி கொஞ்சம் அதிகம்தான். நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ சமைச்சதில்லை, மொதல் தடவையாக இவ்வளோ பேருக்கு சமைக்க போகிறேன். எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, இருந்தாலும் சொதப்பிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சேன். என்கிட்ட பெரிய பாத்திரம்னு இல்லை, 15 பேருக்கு சமைக்கிற அளவு தான் பாத்திரம் இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் பிரியாணிக்கு தேவையான கிரேவியை வச்சுட்டு நெய்பர்கிட்ட இன்னொரு பாத்திரம் வாங்கி அதில் கிரேவியை வந்து சரிசமமாக சேர் பண்ணி ரெண்டு சட்டிலேயுமே பிரியாணி செஞ்சிட்டேன். எப்போதுமே ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பாடு வாங்குறது, பட் நிறைய பேர் வீட்டு சாப்பாடு விரும்புகிறாங்க. ஸோ அதனால தான் ஒரு புது முயற்சி இந்த தடவை, பயந்த அளவு இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாகவே பிரியாணி வந்துருச்சு. அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே பார்சல் பண்ணியாச்சு. அப்புறமா நோம்பெல்லாம் திறந்துட்டு அபுசகரால் உள்ள சார்ஜா கோப்பள்ளியில் தான் 23rd தராவியாகவும் தொழுவு போயிருந்தோம்.